ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டே வித் சக்சஸ். வாழ்க்கையில வெற்றியாளராக மரத்துடிக்கிற உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பீரியட் வைஸ் நம்ம பிளான் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி 3 days ஒன்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும். செகண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடத்தின அந்த கோர்ஸ்லேருந்து அடுத்த நாள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட். ஸோ இதுதான் ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த கிளாஸோட டெஸ்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிசல்ட் பப்ளிகேஷன், அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம டோட்டல் பிளானரே அப்படிதான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிளாஸ் நடக்கும். ரைட், ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து இந்த டெஸ்ட்டு அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்குண்டான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 20th நடக்க போகுது. ஓகே, கம்மிங் 20th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சண்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்க போகுது. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ரைட், டெஸ்ட்டு PDF மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக்கில் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா A+B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்போம். தென் நிறைய சம்ஸை வந்து கடந்து வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ். எஸ், அல்ஜிப்ரிக் ரிலேட்டடில் வரக்கூடிய எல்லா வேர்ட் ப்ராப்ளம்ஸையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC அண்ட் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்த அல்ஜிப்ரிக் ரிலேட்டடில் வரக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இந்த ஏஜ் அது இதுன்னு பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கான்செப்ட் ட்ரிக்கியாக இருக்குமே ஒழிய. பட் நம்ம பார்க்குற இந்த சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரிக் டாபிக் கீழே வரக்கூடிய எல்லா வேர்ட் சம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி. ரைட், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்க போது அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடும் எலிமினேஷன் மெத்தடும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போது வேர்ட் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் ஈஸியாக கற்று வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு மினிமம் ஆஃப் த செகண்ட்லாம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் சால்விங் செஷனாக வச்சு பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 sums நினைக்கிறேன், ஒரு 9 to 10 sums வந்து சால்வ் பண்ணுவோம். மேபி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து நம்ம கம்மியான லெவல்ஸ்லேருந்து ஹையஸ்ட் லெவலுக்கு வரைக்கும் கூட்டு போவோம். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு கண்டென்ட் இப்படி தான் இருக்க போகுது, இன்னைக்கு கிளாஸும் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ரெண்டுமே வந்து கற்றுக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தரேன், பட் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் போடுறப்போ நீங்கள் எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்களோ வேர்ட் ப்ராப்ளம்ஸை அவ்வளோ வேகமாக போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நான் என்ன சம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 3x + y = 7, x - y = 1. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஈக்குவேஷன் இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஈக்குவேஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நான் ரொம்ப பேசிக்காக சொல்லி தரப்போகிறேன், உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் தெரியும், எனக்கு சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் மெத்தடில் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வேர்ட் ப்ராப்ளம்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3x + y = 7, x - y = 1. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஃபஸ்ட்டு நேம் வைக்கணும். நான் ரொம்பவே இதை வந்து ரொம்ப டீப்பாகவே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட், ஸோ இப்போ இது என்ன மெத்தடு, சப்ஸ்டியூஷன் மெத்தட். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எனக்கு எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே 3x + y = 7 அது பார்க்கவே கொஞ்சம் பெருசாக தெரியுது, பட் ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள், x - y = 1 இருக்குது, அது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2லேருந்து என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸை இங்கே அப்படியே வச்சுக்கிறேன், இந்த ஒய்யை இந்த சைடு கொண்டு போனோம்னா இது -y. ரைட், -y இந்த சைடு போச்சுன்னா +y மாறும். ஸோ 1 + y. ரைட், என்ன பண்ணுறேன் அப்படின்னா x - y = 1 அது எனக்கு சிம்பிளாக இருக்குது, அதனால அந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஒய் -y இருக்குது, இந்த சீட் போகிறப்போ +y மாறும். புரியுதுங்களா? ஸ்டெப் நம்பர் ஒன் என்னது, ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நேம் வைக்கணும், ரெண்டில் எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும், அந்த ஈஸியான ஈக்குவேஷனில் பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஒன்று எடுத்து இங்கே வச்சுக்கணும்.
மேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கிட்டே வந்து நீங்க செக் பண்ண முடியாது, ரைட்? சோ மேக்ஸ் மட்டும் அந்த இடத்துக்கிட்டே உட்காந்து செக் பண்ணி எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம், ரைட்? அப்போ நான் இதை வெரிஃபை பண்ணி பாக்கிறப்ப எனக்கு ஈக்குவல்ட்டா வரணும், இந்த சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா கரெக்ட். சோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படிங்கிறது இவ்வளவுதான். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த இதில் கம்பல்சரி இந்த மந்த்லேருந்து எல்லா பிடிஎஃப்பும் கீழே இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிடிஎஃப் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை யாரெல்லாம் கிராஸ் பண்ணி வராங்களோ அவங்களுக்காக தான் பிடிஎஃப் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிடிஎஃப் மீன்ஸ் டெஸ்ட் பேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக உண்டானதான். இந்த மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிடிஎஃப் வந்து கூகுள் ஃபார்ம்ஸாக போட்டு கீழே வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருவோம், அதில் இருக்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ரைட்? அப்போ இதுதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலிமினேஷன் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட்ல இருக்கும். எலிமினேஷன் மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ப்ராப்ளம், அதே ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை எப்படி எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் தான் வேற, வரக்கூடிய சொல்யூஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட்? இப்போ நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கிளியர் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் பார்ட் டூ குள்ள போறோம். எலிமினேஷன் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ரைட்? இதுக்கும் ஸ்டெப் நம்பர் ஒன் ஒன்று தான். என்னது? ரெண்டுத்துக்கும் நம்பர் நேம் சூஸ் வெயிட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் ஒன், ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி போடுவோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், ரெண்டுல எது ஈஸியா இருக்குன்னு பார்த்து அந்த ஈஸியா இருக்கிறதுல வேல்யூ எடுத்து வைப்போம், ரைட்? இது என்ன மெத்தடு? எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ்னு ஒன்று, ஒய்னு ஒன்று, ரைட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒன்னு எக்ஸை டெலிட் பண்ணணும் இல்லாட்டி ஒய்யை டெலிட் பண்ணணும். டெலிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா எலிமினேட் பண்ண போறோம், ரைட்? அப்ப எலிமினேட் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு கத்துக்கிறதா இந்த மெத்தட், ரைட்டுங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா எதை டெலிட் பண்ணணும், நான் எக்ஸை டெலிட் பண்ண போறேனா ஒய்யை டெலிட் பண்ண போறேனா அப்படிங்கிறத பாக்கணும். இப்ப நான் இந்த ஈக்குவேஷன் பாக்குறேன், ஒய்யை டெலிட் பண்ண போறேன், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க ஒய் தான் சிம்பிளா இருக்கு, ரைட்டா? இங்க பிளஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை நான் ரெண்டுமே பண்ணி காட்டுறேன், ஒய்யும் டெலிட் பண்ணி காட்டுறேன், எக்ஸையும் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்ப இது பார்ட் நம்பர் ஒன், அதாவது இந்த சம்ல இதோட ஃபர்ஸ்ட் பார்ட், ஒய்யை டெலிட் பண்ற மெத்தட். என்ன பண்றேன் அப்படின்னா 3x plus y equal to 7, so x minus y equal to 1, ரைட்டுங்களா? நான் இப்போ எதை டெலிட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன், y டெலிட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே ஒரு கோடு போட்டு இந்த ரெண்டையும் இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய்யா ரெண்டுமே கேன்சல். அப்போ கீழே என்ன வரும், ஆக்சுவலாக இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், மேலே ப்ளஸ் ஒய் கீழே மைனஸ் ஒய்யா. அப்போ கீழே என்ன வருது, 3x plus 4x, 4x equal to 7 plus 1, 8. அப்போ x equal to 8, 4 இங்க கீழ வந்துச்சுனா 4, அப்போ x equal to 1 4 is 4 2 4, சரி, அப்போ x equal to 2. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் அப்போ x ஓட வேல்யூ 2 அப்படினா நாம அடுத்து என்ன பண்ணனும், y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ y கண்டுபிடிக்க என்ன பண்றேன், இதுலயே சப்ஸ்டிட் பண்றேன், x - y equal to 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ல x க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சா 2 - y equal to 1. இப்போ எனக்கு இந்த மைனஸ் y இங்க வச்சிரேன், 2 இந்த சைடு போச்சுனா இங்க ஆல்ரெடி 1 இருக்கு, இந்த பிளஸ் 2 இங்க போறப்போ மைனஸ் 2 ஆ மாறும். அப்போ மைனஸ் y equal to 1 ல 2 போச்சுன்னா என்ன வரும், நம்ம ஆல்ரெடி ஒரு இதுல நடத்திருப்போம், சைன்ஸ் வச்சு நடத்திருப்போம், ரைட்? ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட சைனை போடுவோம். அப்ப பெரிய நம்பர் 2, 2 ல இருந்து 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைனும் மைனஸ், இந்த ரெண்டு சைடும் மைனஸ் கேன்சல் ஆயிரும், y equal to 1. எஸ், போன தடவை நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல பார்த்த அதே வேல்யூஸ், எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1, அதே ஆன்சர் தான் வருது, ரைட்? அப்போ மெத்தட் மாறலாமே ஒழிய ஆன்சர் மாறாது. இப்போ பார்ட் ஒன்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட விட எலிமினேஷன் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பட் மேக்ஸிமம் ஆஃப் த தப்பு இந்த எலிமினேஷன் மெத்தட்ல தான் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் கிளியர் ஆயிட்டீங்க, கிளியர் ஆயிட்டீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் ரொம்பவே ஈஸி. நம்ம இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் போட போறோம், அட் த சேம் டைம் எலிமினேஷன் மெத்தடும் போட போறோம். ஸோ ரெண்டு மெத்தடுமே கத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல பார்ட் டூ, தட் மீன்ஸ் எக்ஸை எப்படி டெலிட் பண்ணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்லி காட்ட போறேன், ரைட்? ஸோ பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்யை டெலிட் பண்ணோம், இப்போ பார்ட் டூல நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸை டெலிட் பண்ண போறோம், ரைட்? இப்ப நான் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 நேம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணும், எதை டெலிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணணும். இப்ப நான் எதை டெலிட் பண்ண போறேன், எக்ஸை டெலிட் பண்ண போறேன்னா அப்போ இங்க 3x இருக்கு, ரைட்? இங்க வெறும் எக்ஸ் இருக்கு. அப்போ இந்த எக்ஸை நான் 3x மாத்தினா டெலிட் பண்ண முடியுமா? ஒரு நம்பர் இருக்கு, இப்ப நான் இங்க கையில 5 கிலோ வச்சிருக்கேன், இந்த 5 கிலோக்கு நிகரான இன்னொரு 5 கிலோ இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் சம்மன் சொல்லாமா?
அந்த வேலையை தான் பண்ண போறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே எடுத்துக்கிறேன், 3x plus y equal to 7. ரைட், இப்ப நான் x டெலீட் பண்ண போறேன். இங்க 3x இருந்தா இங்கேயும் 3x நான் மாத்தணும், கரெக்டா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஆல மல்டிபிள் பண்றேன். ரைட், சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஐ 3 ஆல மல்டிபிள் பண்றேன், என்ன வரும், x into 3 3x இங்க minus 3y, ஏன்னா y into 3 3y equal to 1 into 3 3. புரியுதுங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 2 ஐ நான் 3 ஆல மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்றப்ப எனக்கு என்ன ஆயிச்சு, இங்கேயும் 3x இங்கேயும் 3x னு வந்துருச்சா. நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். இப்ப பாருங்களேன், இங்க 3x இங்க 3x ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துரும், 6x வந்துரும். அதுக்காக நாம என்ன பண்றோம் அப்படினா கீழ சைன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றோம். இங்க பிளஸ்ஸா அப்ப நான் மைனஸா மாத்துறேன், இங்க மைனஸா இங்க பிளஸ்ஸா மாத்திக்கிறேன், இங்க பிளஸ் இங்க மைனஸ். ரைட், இங்க என்ன சைன்ஸ் இருக்கோ அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைனா சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட், அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா இங்க பிளஸ் 3x இங்க மைனஸ் 3x ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு, பிளஸ் y, இங்க இந்த இடத்தை பார்க்கணும், இதை பார்க்க கூடாது. ரைட், அப்ப இங்க பிளஸ் y இங்க மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. இங்க பிளஸ் y இங்க பிளஸ் 3y ஆக மொத்தம் என்ன வரும், 4y. 4y ஈக்குவல் டு 7 ல 3 போச்சுனா மைனஸ் தான் பண்ணணும், பிளஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 4 வரும். அப்போ y ஈக்குவல் டு 4 பை 4. ஸோ 4 4 கேன்சல், y ஈக்குவல் டு 1. எஸ், ஸோ y ஈக்குவல் டு 1 ஆன்சர் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், x மைனஸ் y ஈக்குவல் டு 1, y பதிலாக 1. ஸோ x மைனஸ் 1 ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆன்சர் போச்சுன்னா பிளஸ் 1 மாறும், 1 பிளஸ் 1 x ஈக்குவல் டு 2. சிம்பிள். ரைட், இந்த மெத்தட் மட்டும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு 3 ஆக மல்டிபிள் பண்ணி சைன்லாம் சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு குட்டி டவுட் வரும், அதனால குட்டி டக்குன்னு குயிக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2னு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நேம் வைக்கணும். ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதை டெலிட் பண்ண போகிறோம், எக்ஸை டெலிட் பண்ண போகிறோமோ ஒய்யை டெலிட் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். நான் இந்த இதில் எக்ஸை டெலிட் பண்ண போகிறேன். அப்போது இங்கே 3x இருக்குது, அப்போது இந்ததையும் நான் 3x மாற்றணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் நம்பர் 1 ல 3x இருக்கு அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2 ல இங்க வெறும் x இருக்கு, அப்போ ஒரு 3 ஆல மல்டிபிள் பண்றேன். இந்த x 3 ஆல மல்டிபிள் பண்ணா y யும் பண்ணனும், இந்த கான்ஸ்டன்ட்டையும் பண்ணனும், இந்த y இந்த கான்ஸ்டன்ட் இந்த எல்லாத்தையும் பண்ணனும். அப்போ 3 x 3x, 3 y 3y, 3 1 3. ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ரெண்டையும் பிளஸ் பண்ணனும். அட் தி சேம் டைம் பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வந்துரும், 3x plus 3x 6x னு வந்துரும். அப்ப நான் என்ன பண்றேன், சைன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன். இங்க என்ன சைன் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன்ஸ், இங்க பிளஸ் இருக்கு அதனால மைனஸ், மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ். ரைட், இப்போ இந்த இது போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ் எக்ஸ் கேன்சல், நான் பிளான் பண்ணது நடந்துருச்சு, எக்ஸ் கேன்சல் பண்ணணும்னு நினைச்சேன் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன வருது, 1y பிளஸ் 3y, மைனஸ் பார்த்துக்கூடாது பிளஸ் 3y, y பிளஸ் 3y தட் இஸ் அ 4y ஈக்குவல் டு 4. ரைட், ஸோ y ஈக்குவல் டு 4 பை 4, y ஈக்குவல் டு 1 ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே வேல்யூ எடுத்துட்டு போய் நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1, வைக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் இருக்கோம். ப்ராப்ளம் சால்விங் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் வந்து லோ லெவல்லேருந்து நம்ம ஹை லெவலை நோக்கி போயிட்டு இருப்போம். ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இரு எண்களின் கூடுதல் 15, அதே இரு எண்களின் வித்தியாசம் 5 எனில் அந்த இரு எண்களை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ரெண்டு நம்பருமே எனக்கு தெரியாது, கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன், அந்த ரெண்டு நம்பரையும் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இரு எண்களின் கூடுதல் என்ன சொல்றாங்க, கூடுதல் மீன்ஸ் அடிஷன், அதாவது ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 15 கிடைக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த இரு எண்களின் வித்தியாசம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன சொல்றாங்க, 5. புரியுதா? அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல மொத்தம் வேர்டா கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை எப்படி நீங்க ஈக்குவேஷனா மாத்துறீங்க அப்படிங்கறத முக்கியமே. ஏன் அப்படின்னா ஈக்குவேஷன் தப்பா மாத்துறீங்க அப்படின்னா ஆன்சர் வராது. அப்போ கொஸ்டினை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு கரெக்டா ஈக்குவேஷனா மாத்தி வச்சுங்க. ரைட், இப்ப நான் ஈக்குவேஷன் கரெக்டா மாத்திட்டேன்னா இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன், எஸ் இதுக்கப்புறம் தான் தெரியுமே நம்மளுக்கு, ஒன்னு சப்ஸ்டிடியூஷன் இன்னொன்னு எலிமினேஷன், எந்த மெத்தட் தோணுதோ பண்ணுங்க. இப்ப நான் இதை பார்க்கும் போதே ஈஸியா கெஸ் பண்ணிடலாம், எலிமினேஷன் மெத்தட்ல போட்டா ஈஸியா ஆன்சர் வந்துருமா. அப்ப நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2,
ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒன் அண்ட் டூலாம் நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்போ யாருக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைமாக கற்றுக்கிறேன், மேக்ஸ்லேயே இந்த டைப் பண்ண இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லிட்டு இருக்கேன், ரைட். ஸோ இதை நீங்கள் எல்லா சமூகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சலாம், ரைட். இப்போ நான் என்ன பண்ணும், எதை டெலிட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணும். ஃபஸ்ட்டு நான் எந்த மெத்தடு எலிமினேஷன் மெத்தட்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், எதை டெலிட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணும். எக்ஸையா ஒய்யா இங்கே ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் ஒய்யை சூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ டைரெக்டாகவே எலிமினேட் பண்ணிடலாமா? இதுவே நான் எக்ஸை சூஸ் பண்ணால் நான் சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணும், ரைட். அதனால என்ன பண்ணுறேன், ஒய்யை சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட். அப்போ என்ன வரும், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ரெண்டும் அதுவே கேன்சல் ஆகும். ஆல்ரெடி நான் ப்ளஸ் பண்ணணும், அப்போது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி. புரியுதுங்களா? சம் புரியுதா, ரைட். அப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும், அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். டுவெண்ட்டி டிவைட்ஸ் டூ, ரைட். ஒன் டூ இஸ் டூ, டென் டூ ஆர் டுவெண்ட்டி, டூ டேபிள் ஓர் இரண்டு இரண்டு பைத் ரெண்டு இருபது, அப்போ பத்து வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, பத்து. இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இரண்டு எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் என்னது, ஒய். ஒய்யை கண்டுபிடிக்கணுமா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நான் ஒரு ஈக்குவேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டுல எது வேணாலும் போடுங்க ஆன்சர் வரும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்றேன், அப்போ என்ன வருது, எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சேன் நான் டென்னு கண்டுபிடிச்சேன். ஸோ டென் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், ஓகேங்களா. அடுத்து ஒய்யோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இங்கே வச்சுக்கிட்டு இந்த டென் இங்கே போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும். ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் டென் y equal to 5, right? அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னங்க, 10,5, right? அப்போ ஆப்ஷன்ல கம்பல்சரி இருக்கும், ஒரு ஆப்ஷன்ல 10,5 னு இருக்கும், அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்க. சார் இது நான் கரெக்ட்டா அப்படினு சொல்லி நம்ம செக் பண்றதுக்கு என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், இது x இது y ஆ, ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன பண்றேன், வெரிஃபிகேஷன் பண்றேன். வெரிஃபிகேஷன்ல என்ன பண்றேன், x + y equal to 15. சோ x க்கு பதிலா என்ன பண்ணனும், 10 plus y க்கு பதிலா 5 equal to 15. So 10 plus 5, 15 equal to 15. That's all. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது perfect answer. Maximum வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 10,5 இருந்தாலே நீங்க சூஸ் பண்ணிடலாம், அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இல்ல நான் இன்னும் அக்யூரேட்டா பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷனை போட்டு போட்டலாம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் சம் போகலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேத்துக்கு இந்த எலிமினேஷனை விட சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சார் அப்போ நான் இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடலாமா, போட்டால் இதே ஆன்சர் வருமா அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சேம் ஆன்சர் 10,5 அப்படிங்கிறத ஆன்சராக வரும், ரைட். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம்மில் என்ன க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா, இரண்டு நாற்காலி மற்றும் ஐந்து மேசைகளின் விலை ரூபாய் 500 மற்றும் நாற்காலி மற்றும் மேசை ஆகியவற்றின் விலைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 40 எனில் நாற்காலி மற்றும் மேசையின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ போன சம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரெண்டு நம்பர்னு சொன்னாங்க, இந்த சம்ல என்ன சொல்கிறாங்க, நாற்காலி மற்றும் மேசைன்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு என்னென்ன ஒரு வேல்யூ தெரியல அப்படின்னா அந்த சம்மை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், எஸ் அப்போ நான் எக்ஸை என்னென்ன எடுத்துக்கிறேன், நாற்காலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், நாற்காலி, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ங்கிறது நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், மேசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஏன் இதை எழுதுறேன் அப்படின்னா கடைசியில் நம்ம எக்ஸ் என்ன எடுத்தோம் ஒய் என்ன எடுத்தோம் ஒரு குழப்பம். ஸோ அந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கான்செப்ட் தெளிவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எழுதுறேன், ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டு நாற்காலி மற்றும் ஐந்து மேசைகளோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500. அடுத்து அந்த நாற்காலியின் விலைக்கும் மேசையின் விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 40 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன் இப்படிதான் ஃபார்ம் பண்ணணும். இங்க எக்ஸ்ங்கிறது என்னது, நாற்காலி. அப்போ இரண்டு நாற்காலிகளின் விலை மற்றும் ஐந்து மேசைகளோட விலை ரூபாய் 500, ரைட். அப்போ 2x plus 5y equal to 500. அட் த சேம் டைம் என்ன கொடுக்குறாங்க, நாற்காலியின் விலை மேசையின் விலை இவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ, ரூபாய் 40, ரைட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், நாற்காலி மற்றும் மேசையோட விலை. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் ஆஸ் யூஷுவல். இது என்ன மெத்தடில் போடலாம், ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எலிமினேஷனில் போட்டு காமிச்சேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சப்ஸ்டியூஷனில் போட்டு காட்டுறேன், ரைட். ஸோ ரெண்டு மெத்தடும் நீங்கள் பேரலாம் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட். நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து நான் என்ன பண்ணுவோம், ரெண்டில் எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும். நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈஸியாக இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 40 சூஸ் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ல எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 40. நான் என்ன பண்றேன், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், இந்த ஒய் இந்த சைட் போச்சுன்னா இது மைனஸ் ஒய். அப்போ அந்த சைட் போறப்போ
பிளஸ் ஒய் மாறும் 40 பிளஸ் ஒய் ரைட். அப்போ எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு 40 பிளஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. இதை எடுத்துட்டு போய் எதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம், இங்க ஈக்குவேஷன் நம்பர் 2ல போட்டுருக்கோம், அப்போ அங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ல போடணும். அப்ப 2 எக்ஸுக்கு பதிலாக 40 பிளஸ் ஒய் பிளஸ் 5y ஈக்குவல் டு 500. புரியுதுங்களா? சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ எக்ஸோட வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ரைட். இப்போ இந்த 2 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, 2 into 40 that becomes 80 plus 2 into y 2y plus 5y equal to 500 right. appo inda y um y um ore family ah, appo 2y plus 5y that becomes 7y, so 7y equal to 500. enakku y oda value da venum, appo 7y equal to 500 inda 80 plus 80 ah irukka andha side porappo minus ah varum, so minus 80. appo 500 ல 80 போச்சுன்னா என்ன வரும், தட் இஸ் a 420, so 7y right. அப்ப y equal to 420 divide 7, 17 is 7, எத்தனை டைம் வருங்க 6 times, so 60. அப்ப y ஓட வேல்யூ என்ன வரும் 60. அப்ப நான் மேசியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சேன், 60 ரூபா அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், அடுத்து நாற்காலியோட வேல்யூ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. அப்ப என்ன பண்றேன், இந்த y ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். இல்ல அப்படினா பெட்டர் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஈஸியா ஆன்சர் வந்துரும். என்ன இருக்கு, x equal to 40 plus y ஆ, நான் y க்கு 60 கண்டுபிடிச்சேன், அப்போ 40 plus y க்கு பதிலா 60 100, 40 plus 60 என்ன கிடைக்கும் 100. சோ அப்போ x ஓட ரேட் எவ்வளவு 100 ரூபாய். அப்போ ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோ 100 ரூபாய், மேசையோட விலை 60 ரூபாய். சோ ஆப்ஷன்ல எங்க 100,60 அப்படின்னு இருக்கிறத பாருங்க, அதை சூஸ் பண்ணுங்க, அதான் கரெக்ட் ஆன்சர். சில க்வெஸ்சன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்கியா கேட்கறேன் அப்படிங்கிற பேர்ல என்ன கேட்பாங்க, மேசை மற்றும் நாற்காலியோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் என்ன பண்ணும், 60,100 மேக்ஸிமம் ட்விஸ்டே இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதை மட்டும் தெளிவா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தன்னப்போல வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு ரெண்டு மெத்தட் தெரியும், ஒண்ணுக்கு ரெண்டு மெத்தட் தெரியும். அப்படிங்கிறப்போ இந்த ஈக்குவேஷனை தப்பா ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வர்ற ரிசல்ட் ஆப்ஷன்லேயே இல்லாத ரிசல்ட்டாக இருக்கும் ரைட். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கீழே ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் க்வெஸ்சனில் இருக்கும், தேர்ட் க்வெஸ்சன் இந்நேரம் உங்களுக்கு ப்ராஜெக்டாக இருக்கும். தேர்ட் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்தகம் மற்றும் 5 பேனா ஆகியவற்றின் விலை ரூபாய் 100, 15 புத்தகங்களின் விலை ரூபாய் 300 எனில் ஒரு பேனாவின் விலையை காண்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் இருக்கு ரைட். அப்போ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ரெண்டு வேரியபிள் பத்தி பேசியிருக்காங்க, என்னென்ன, ஒன்னு புத்தகம் இன்னொன்னு பேனா. ஸோ இது வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய்னு எடுத்தனால இந்த தடவை கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு நான் ஏபின்னு எடுக்கிறேன் ரைட். ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புத்தகம், ஏ அப்படிங்கிறது புத்தகம், பிங்கிறது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பேனா, பேனா அல்லது எழுதுகோல் ரைட்டா. அப்போ இந்த ரெண்டோட பத்தி தான் அந்த க்வெஸ்சன்ல பேசியிருக்காங்க ரைட். இப்போ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஒரு புத்தகம் மற்றும் 5 பேனாவின் விலை ஒய்யே வருது பி வரும், 5 பேனாக்களின் விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபாய் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ ஒரு புத்தகம் மற்றும் 5 பேனாவின் விலை ரூபாய் 100. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 புத்தகத்தின் விலை 300 எனில், ஓகேவா, 15 புத்தகத்தோட விலை ரூபாய் 300 எனில் நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க, ஒரு பேனாவோட விலை அதாவது பியோட வேல்யூ கேட்கறாங்க ரைட். அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. போன சம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல இங்க ரெண்டு இருக்கும் ரைட், எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் இருக்கும். இங்க டைரக்டா 15A = 300 அப்படின்னு இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள், இப்படி க்வெஸ்சன் வந்துருச்சுன்னா அது ஒரு ஜாக்பாட். ஏன் அப்படின்னா நீங்க எந்த மெத்தடும் சால்வ் பண்ணாம ஈஸியா போடலாம், டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல பாருங்களேன், நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுக்கிறேன், 15A = 300. அப்போ A = 300 இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க போனா டிவைட் ஆகும், சோ டிவைட் 15, 115 இஸ் 15, 215 சார் 13, இந்த ஜீரோ ஜாயின் பண்ணிக்கிறேன், அப்ப A = 20. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடும் போட தேவையில்ல, எலிமினேஷன் மெத்தடும் போட தேவையில்ல. எலிமினேஷன் மெத்தட்னா நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டு கடைசியே கீழே வரும் இல்லையா, கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ தான் இது ரைட். அப்போ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட், டக்குன்னு ஆன்சர் போடலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னது 20, மேக்ஸிமம் ஆப்ஷனில் எங்கே 20 இருக்குன்னு பாருங்க, ஆனால் அதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏங்கிறது என்னது, ஒரு புத்தகத்தோட விலை
ரைட். ஆப்ஷன்ல கம்பல்சரி 20 இருக்கும். ஆனா நம்மள்ட்ட கேக்குறது ஒரு பேனாவின் விலை, அதாவது b ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப நான் b கண்டுபிடிக்கணும் என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். a 5b 100, நான் a க்கு பதிலா 20 கண்டுபிடிச்சிருக்கேன், 5b 100. சோ 5b 100, இந்த 20 இங்க போச்சுன்னா மைனஸ் வரும், ரைட். சோ பிளஸ் டேர்ம்ஸ் அங்க போனா மைனஸ், சோ 80 கிடைக்கும். 5b 80, அப்போ 5b 80 னா b 80/5, 15 is 5, 15 remaining 6, சோ b வேல்யூ 16 ரூபீஸ், ரைட். அப்போ ஒரு பேனாவோட விலை எவ்வளவுங்க? 16 ரூபாய். எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்வெஸ்சன் நம்பர் 4ல இருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் 4ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு எண் மற்றும் அந்த எண்ணின் தலைகீழ் ஆகியவற்றின் கூடுதல் 26/5 எனில் அந்த எண்ணை காண்க, ரைட். சோ இப்போ இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிள், ஒரு நம்பர், என்ன நம்பர் அந்த நம்பர் எனக்கு தெரியாது, அப்ப நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், ரைட். ஒரு நம்பர் அது என்ன நம்பர் எனக்கு தெரியாது, அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ். அதோட தலைகீழ் என்னங்க? 1/x, வெரி குட். அப்போ 1/x, அப்போ ஒரு எண் அந்த எண்ணோட தலைகீழ் ஆகியவற்றோட கூடுதல் என்ன கொடுக்குறாங்க? கூடுதல் மீன்ஸ் அடிஷன். 1/x ஈக்குவல் டு 26/5, ரைட். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஒன் மார்க்ல கேட்டாங்கன்னா அது எப்படி டக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் கடைசியாக சொல்றேன். அப்ப இதை கவனிங்க ஃபர்ஸ்ட். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க என்ன வருது, 26/5 வேல்யூ வருது. இப்ப நான் இதை என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் இங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் நடத்துறப்பே நான் உங்களுக்கு ஃபிராக்ஷனோட அடிஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒன் அப்படியே வரும், ஹோல் டிவைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 26/5 வரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஃபைவ் இங்கேயும் 26 கீழே கொடுக்கணும். கொடுத்தா ஃபைவ், இந்த ஃபைவ் இங்கே வந்துருமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்கே போச்சுன்னா 26 இன்டு எக்ஸ். ஸோ ஃபைவ் ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுறப்போ 5x ஸ்கொயர் பிளஸ் 5 ஈக்குவல் டு 26x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 26x இங்கே கொண்டு வந்தால் 5x ஸ்கொயர் மைனஸ் 26x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0, ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வரும், ரைட். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் தான் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் முன்னாடி நினைக்கிறேன் அந்த கிளாஸ் நடத்தியிருப்போம். ஒரு ஐ டைப் போட்டு எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது டைப் போனால் டைப் டூவா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் டைரெக்டாகவே அடுத்தது போகிறேன். இது டைப் போனால் டைப் டூவா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புது வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, ரைட். ஸோ நான் இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஐ டைப் போடணும், மேல இருக்க இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், தட் இஸ் 25. கீழே என்ன போடணும், மைனஸ் 26, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் ஏரியா, இது எக்ஸ் வேரியபிள் ஏரியா, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் 26. அப்போ இங்க ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று போட போறேன், போட போற நம்பர் எனக்கு என்னவா இருக்கணும், மல்டிபிள் பண்ணா 25 வரணும், அதை ஆட் பண்ணா மைனஸ் 26 வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணா 25 வரும், 26 வரும், சிம்பிள் கான்செப்ட், 26 வரணும். அப்போ நான் ஆட் தான் பண்ண போறேன். அப்போ 1 × 25 வருமா, அட் த சேம் டைம் எனக்கு ரிசல்ட் மைனஸ் 26 வரணும். அப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா, ஆல்ரெடி ஃப்ராக்ஷன்ஸ் பத்தி இந்த ஐ டைப்ல எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க. மேக்ஸிமம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பீங்க, ரைட். ஸோ இதுல நீங்க டைப் நம்பர் ஒன்னா டைப் நம்பர் டூன்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ நான் பண்ண போற எக்ஸ்ட்ரா மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணும், ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1/5 இஸ் 5, 5/5 சார் வரும், இங்கே அப்படியே தான் வரும். அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1/5, இங்கே எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, ரைட். ஏன்னா ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்போ என்ன வரும் எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் மைனஸ் 1/5 ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/5 வரும். மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வராது, அப்போ நான் இந்த நம்பரை விட்டுடலாம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போது இதுதான் என்னோட செலக்டட் ஆன்சர். அப்போ அந்த நம்பர் என்னவா இருந்திருக்கும், 5 இருந்திருக்கும், அதோட தலைகீழ் என்னவா இருந்திருக்கும், 1/5 இருந்திருக்கும். மேக்ஸிமம் இந்த இதில் செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு இது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு நம்பர் மற்றும் அவற்றின் தலைகீழ் ஆகியவற்றின் கூடுதல் அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்பு போகணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த க்வெஸ்சன் கொடுத்துட்டாவே இந்த ஃபார்மேட்டில் எழுதி, ஃபார்மேட் கூட எழுத தேவையில்லை, இந்த டிவைடில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், பை 5, அப்போ 5 தான் ரிசல்ட்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சம் தரேன், அந்த சம்முக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, ரைட். ஒரு எண் மற்றும் அந்த எண்ணின் தலைகீழ் 65/8 எனில் அந்த எண்ணை காண்க,
ரைட். ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செம்முக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் செம்ல இருக்கும், நெக்ஸ்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரு எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45 மற்றும் சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன சொல்றாங்க, ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர், அப்புறம் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் கமா ஒய். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, இரு எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர். ரைட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு, ஏன்னா வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, பண்ண என்ன வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45, அப்போ 45 போட்டுக்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, சிறிய எண்ணின் வர்க்கம், இங்க இந்த ஒய்ங்கிறது சின்ன நம்பர், ஸ்மால் நம்பர். ரைட். இங்க எக்ஸ்ங்கிறது பிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம். என்ன சொல்றாங்க, சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். பெரிய எண்ணின் வர்க்கத்திற்கு கிடையாது, பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். அப்போ 4x, 4 மடங்குனா பெருக்கல். ரைட். அவ்வளவுதான், இந்த ரெண்டு தான் ஈக்குவேஷன். ரைட். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 45. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ரைட். அப்போ திருப்பி பாருங்க, ஐ டைப்புக்கு வந்துருச்சு. மேக்சிமம் இந்த சம்ம அப்படியே பஸ் பண்ணி வச்சு இந்த சம்முக்கு என்ன எக்ஸ் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட். ஸோ இந்த சம்ம தெரியாதவங்களுக்கு நான் இந்த சம்ம சால்வ் பண்ணி காட்டுறேன். மேக்சிமம் எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வரும். ரைட். இப்போ நான் என்ன பண்ணும், ஆஸ் யூஷுவல் ஐ டைப் போட போறேன். ஐ டைப் போட்டோம்னா மேலே என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் மைனஸ் 45, கீழே என்ன பண்ணும், எக்ஸோட வேரியபிள் மைனஸ் 4. இப்போ எந்த ரெண்டு நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 45 வரும், 9 5s வருமா, 9 5s 45. எந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணா 45, எந்த ரெண்டு ஆட் பண்ணா மைனஸ் 4 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கீழே மைனஸ்ல இருக்கா, அப்போ பெரிய நம்பர் கம்பல்சரி மைனஸா இருக்கும். ஏன், பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழித்து பெரிய எண்ணின் குறியை இடவும், பெரிய எண்ணோட குறி இங்கே மைனஸா இருந்திருக்கும். ரைட். அப்ப எனக்கு என்ன ரிசல்ட்டா வந்திருக்கும், எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ரைட். அப்ப நான் என்ன பண்ணும், ரெண்டு ஈக்குவல் டு 0 பண்ணும், இங்க எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய எண்ணு சொல்லிட்டாங்க, அப்போ கம்பல்சரி அது மைனஸில் இருக்காது. ரைட். அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறத என்னோட பர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்கும். அப்போ ஆப்ஷனில் அந்த பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 9 அப்படிங்கிறத ஆன்சர். சார் இப்போ 9 வந்துருச்சு, நம்ம இவ்வளோ சம்ஸில் எல்லாமே வெரிஃபிகேஷன் போட்டோம், இது எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, சிம்பிள். எக்ஸோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45. ரைட். இது பண்ணுறத விட இது பண்ணால் இன்னும் ஈஸியாக வரும், என்ன அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ரைட். அப்போ எனக்கு எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 4 × 9 ஈக்குவல் டு 36. ரைட். அப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 36. அப்போ ஒய் என்ன வந்திருக்கும், 6. நம்ம அந்த ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம், அந்த ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம்ஸில் 36 ரூட் எடுத்தால் 6. அப்போ அந்த சின்ன நம்பர் என்ன வந்திருக்கும், 6. இந்த ரெண்டையும் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக. எஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தற்போது அருணின் வயது அவரது தந்தையின் வயதில் பாதி. 12 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு எனில் தற்போது அருணின் வயது என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஏஜ் கொஸ்டின் தான், பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்ஜிபிரிக் சம்ஸ்லேயே ரிலேட்டடில் வரும், அதனால இந்த ஒரு சம ஏஜ் ரிலேட்டட்ல நடத்துவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, ரெண்டு பேர்த்த பத்தி பேசியிருக்காங்க, ஒன்னு அருண், இன்னொன்னு அவங்க அப்பா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அருணோட ஏஜை எக்ஸ் எடுத்துக்கிறேன், அவங்க அப்பாவோட ஏஜை என்னன்னு எடுத்துக்கிறேன், ஒய்னு எடுத்துக்கிறேன். நல்லா பாத்துங்க, அருண் இது எக்ஸ், அருணோட அப்பா அது ஒய்னு எடுத்துக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணோட ஏஜ் அவங்க அப்பாவோட ஏஜை விட பாதி. ரைட். அப்போ அருணோட ஏஜ் அவங்க அப்பாவோட ஏஜை விட பாதி, அவங்க அப்பாவோட ஏஜ்ல பாதி, அப்பாவோட ஏஜை விட இல்லை அப்பாவோட ஏஜ்ல பாதி. ரைட். அப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க, 12 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா, இப்போ உங்களோட வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 வச்சுக்கோம். ரைட். 12 வருஷத்துக்கு முன்னாடினா 12 கூட்டுவீங்களா கழிப்பீங்களா, எஸ் கழிக்க தான் செய்யணும். அப்ப என்ன சொல்றாங்க,
பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா அருணோட ஏஜ்லயும் 12 கழிக்கணும், அவங்க அப்பாவோட ஏஜ்லயும் 12 கழிக்கணும். லைக் கழிச்சோம் அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க அப்பாவோட ஏஜ் அருணோட ஏஜை விட 3 மடங்கு. ரைட், அப்போ அவங்க அப்பாவோட ஏஜ் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா அருணோட ஏஜை விட 3 மடங்கா இருக்கும். ரைட், அப்ப இதை நான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த ஈக்குவேஷனே கொடுத்தேன். அப்ப என்ன பண்ணுவோம், 3 ஆல இங்கேயும் இங்கேயும் மல்டிபிள் பண்ணா 3x-36 2. ரைட், அப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 2. தென் ஈக்குவேஷன் நம்பர் 2, 3x-y-24 ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எக்ஸுக்கு வேல்யூ இருக்கு ஒய் பை 2. ஸோ இங்க எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாமா, அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக ஒய் பை 2-y-24 ஈக்குவல் டு 0. ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டும் மல்டிபிளிகேஷன்ல இருக்கா, அப்போ 3y/(-y-24) ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா, இப்போ பாருங்க இந்த 2 இங்கே இருந்தால்தான் இந்த எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஆல இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 3y-2y இதை இங்கே மல்டிபிள் பண்ணால் 2y ஆயிரும் -2y, இதை இங்கே மல்டிபிள் பண்ணால் -48. ஸோ 24×2 = 48 ஈக்குவல் டு 0 ஹோல் டிவைட்ஸ் 2. அப்போ 3y-2y போச்சுன்னா y-48, இந்த 2 இங்கே போச்சுன்னா 0 ஆயிரும் ஈக்குவல் டு 0. அப்போ y=48. ரைட், அப்போ அவங்க அப்பாவோட ஏஜ் என்ன, 48. ஸோ கொஸ்டின்ல நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அருணோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நான் y ல இருந்து x கண்டுபிடிக்கணும். அப்போ x=y/2, y என்ன கிடைச்சிருக்கு, 48. அப்போ 48/2, 1, 2 is 2, 2, 2 are ரிமைனிங் இருக்காது, 4 வரும். அப்போ அருணோட ஏஜ் என்னது, 24. ரைட், ஸோ அப்போ அருணோட ஏஜ் 24, அவங்க அப்பாவோட ஏஜ் 48. ஸோ இந்த இதில் எது மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். இந்த கொஸ்டினில் அருணோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, அப்போ 24 போட்டுக்கலாம். 24 இஸ் அவர் பர்ஃபெக்ட் ஆன்சர். எஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட ஃபைனல் சம்மில் இருக்கும். அந்த ஃபைனல் சம் முடித்த உடனே ஒரு ஹோம்ஒர்க் டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன், அந்த சம்முக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைட், ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2 மேசை மற்றும் 3 நாற்காலிகளின் விலை ₹3,500. 3 மேசை மற்றும் 2 நாற்காலிகளின் விலை ₹4,000 எனில் மேசையின் விலை என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல எதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1, நாற்காலி மேசை. ஸோ நாற்காலி மேசை அப்படிங்கிற கான்செப்டை நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸுங்கிறது என்னது, நாற்காலின்னு எடுத்துக்குவோம், ஒய்ங்கிறது மேசை. ரைட், ஸோ நீங்க எக்ஸாம் போக போக அந்த நாற்காலின்லாம் ஃபுல்லா எழுத மாட்டீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்போ ஏதாவது ஒரு லெட்டர் நாற்காலின்னா என்ன கூட எடுக்கலாம். ஸோ நாற்காலி ஒய்ங்கிறது மேசை. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, 2 நாற்காலி மற்றும் 3 மேசைகளின் கூடுதல் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 3,500. அப்போ 2 நாற்காலி + 3 மேசைகளோட விலை 3,500. அடுத்த கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, 3 நாற்காலி 2 மேசைகளோட விலை 4,000 கொடுக்குறாங்க. 3 நாற்காலி + 2 மேசைகளோட விலை 4,000. ரைட், அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க, ஒரு மேசையோட விலை அதாவது ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் வந்துட்டாலே நீங்கள் டக்குன்னு எலிமினேஷன் மெத்தட் போயிருங்க. ஏன் அப்படின்னா சப்ஸ்டிஷன் மெத்தடில் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன்லாம் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், டக்குன்னு எலிமினேஷன் மெத்தட் போயிடுறேன். நான் எக்ஸை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது எந்த நம்பர் பண்ணால் இங்கே 2 ஈக்குவலாக வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2-ஐ 3-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வரும், 6 வந்துடும். இந்த 3-ஐ 2-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 6 வந்துடும். அப்போது மேலே 3-ஆலையும் கீழே 2-ஆலையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ போன சம்ஸ்லாம் ஒரு தடவை தான் மல்டிபிள் பண்ணியிருப்போம், இந்த இதில் 2 ஈக்குவேஷனுமே பண்ணுறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் ஒன்னை நான் எதாவது மல்டிபிள் பண்ணுறேன், 3-ஆல் மல்டிபிள் பண்ணால் 2×3 6x + 3×3 9y = இதை பண்ணுறப்ப என்ன வரும், 0, 0, 15, ரிமைனிங் 1, 10. ஸோ 10,500 கிடைக்கும். அட் த சேம் டைம் ஈக்குவேஷன் நம்பர் 2-ஐ எதால் மல்டிபிள் பண்ணோம், 2-ஆல் மல்டிபிள் பண்ணும். 2-ஆல் மல்டிபிள் பண்ணால் 6x + 4y = 8,000.
ரைட். ஸோ எல்லாத்தையும் டூவாலையும் இந்த இதில் எல்லாத்தையும் த்ரீயாலையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஆக்ஸ் யூஷுவல் நம்ம இப்போ டெலிட் பண்ண போகிறோம், அதாவது எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போது போட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணணும், அப்போ இங்கே சிக்ஸ் எக்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ், ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது ரைட். அப்போ சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் கேன்சல், நைனில் ஃபோர் போச்சுன்னா ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு 10,500, எயிட் தௌசண்ட் போச்சு அப்படின்னா 2,500 கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2,500 ஹோல் டிவைட்ஸ் இந்த ஃபைவ் இங்கே போச்சுன்னா டிவைட், ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ், ஃபைவ் ஃபைவ் சார். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 500 rupees. எஸ், அப்போ ஒரு மேசியோட ரேட் எவ்வளவுங்க, 500. இந்த இடத்துல எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க மேசியோட ரேட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ ருபீஸ் 500. அப்போ 500 எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, அதான் பர்ஃபெக்ட் ஆன்சர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் ஒரு சம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ், அந்த சம் தான் இது. இரு எண்களின் கூடுதல் 40, அவ்விரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த இரு எண்களை காண்க. இதுதான் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்து ஆன்சர் போட்டு சொல்லுங்கள். எஸ், இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேர்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சம்ஸை தேடி தேடி படிங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுதான் நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம். ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பேர் எப்போ வரணும் அப்படின்னா, எஸ் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல எப்போ வரணும் அப்படின்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டக்குனு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரிக்ஸு. நம்ம அதை கொண்டு போய் கான்செப்டே தெரியாமல் ட்ரிக்ஸ்ன்னு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தன் பை ஃப்ரம் உங்கள் நண்பன் ஸ்டே வித் சக்ஸஸ் மதன்குமார்.